2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் 171 தொகுதிகளில் போட்டியிட முடிவு. காங்கிரஸ் கட்சிக்கு 27 இடங்கள் உள்பட கூட்டணி கட்சிகளுக்கு 61 இடங்கள் ஒதுக்கப்படும் என தகவல். 12வது பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். காங்கிரஸ் கட்சியை வலுவான மாற்றுக் கட்சியாக மக்கள் நினைக்கவில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான குற்றச்சாட்டுகள், விசாரணை ஆணைய நீதிபதி பி கலையரசன் பொறுப்பேற்பு. மருத்துவ சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் 405 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6.10 கோடி என ஆணையம் தகவல். அமெரிக்காவில் டிரம்ப் ஆதரவாளர்கள் நடத்திய பேரணியில் வன்முறை, கத்திக்குத்து தீ வைப்பால் பதற்றம். நடப்பு கல்வியாண்டில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வை 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நடத்த உள்ளதாக வெளியான தகவலுக்கு பள்ளிக் கல்வித்துறை மறுப்பு. ஊரக சாலைகளை மேம்படுத்த ₹1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. பனிப்பொழிவு தொடங்கியதால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் புகழ்பெற்ற கேதார்நாத் கோயில் நடை இன்றுடன் மூடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com